நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் தமிழின் சிறந்த ஆர்டிகல் டூ தௌசண்ட் டுவெல் சிறந்த பத்தி அல்லது சிறந்த ஆர்டிகல் தொடர் பத்தி எஸ் பத்தினா வட்டிய முதலும் வட்டி முதலும் ஓகே தொடர் பத்தி வட்டிய முதலும் நக்கீரன்ல மனுஷபுத்திரன் எழுதுற எதிர்குரல் எதிர்குரல் ஓகே எனக்கு பிடிச்சது வந்து வட்டி முதலும் பிகாஸ் அது வந்து நம்முடைய நேரட்டிவ் கல்ச்சரை சொல்றது அதை தொடர்ந்து ஜூனியர் உடல் கூடிய எனது இந்தியா எனது இந்தியா மாலேத்தீப்பூரிங்கிற இடதுசாரி பத்திரிகையில் சமீபத்தில் வந்த பெண்கள் பற்றிய அவர் கட்டுரை சிறப்பாக இருந்தது ஆறாம் திணையில் சாப்பாடை பற்றி ஒன்று எழுதியிருக்காங்க இந்திய பாரம்பரிய டாக்டர் சிவராமன் அது ரொம்ப நான் ரொம்ப விரும்பி படித்த ஒரு கட்டுரைகள் அதில் குறிப்பாக நாட்டுக்கோழியோடய பயன்பாடு பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அது ரொம்ப முக்கியமானது உணவு வகையில் ரொம்ப முக்கியமானது ஓகே புதிய தலைமுறையில் இறை என்பு எழுதுகிற போர் தொழில் பழகு அப்படிங்கிற போர் தொழில் பழகு அந்த பற்றி வந்து ஒரு முக்கியமான ஒரு பற்றி நான் வரலாற்றை வந்து இப்போ நானும் ஒரு தொடராக எழுதுகிறேன் ஆனால் வரலாற்றில் அறியப்படாத வேற ஒரு உலகத்தை இன்னும் சொல்ல போனால் உலகு தழுவிய ஒரு வரலாற்றை ரொம்ப எளிமையாகவும் நிறைய ஆதாரங்களோடையும் எழுதுறாரு அது ஒரு நல்ல தொடர் ஓகே ஆ கடற்கரை கா திருநாவுக்கரசன் ஒருத்தர் ரொம்ப லேட்டாக எழுதுவார் ஒரு விஷயத்தை பற்றி ஆனாலும் அவருடைய பற்றியில் அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி உலகளாவிய பார்வை அவர் வந்து ஜேஎன்யூவில் இருக்கார் காலச்சூடுங்கிற பத்திரிகையில் அவர் தொடர்ந்து ஒரு மாதமும் இல்லை ரெண்டு மாதம் மாறி மாறி வருது அந்த கட்டுரை ஆனால் தமிழில் மிக முக்கியமான ஒரு காலமிஸ்ட்டு அரசியல் சார்ந்து அவர் இயங்கக்கூடிய ஒரு நல்ல காலமிஸ்ட்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து கௌதம சண்ணா தொடர்ந்து எழுதிட்டே இருக்கார் குறிப்பாக இந்த தர்மபுரி சாதிய வன்முறை குறித்து தொடர்ந்து அன்றென்று வந்து நிறைய விஷயங்களை அது தொடர்பு படுத்தி தரவுகள் சார்ந்தும் விவாதம் சார்ந்தும் எழுதிட்டே இருக்காரு இது எப்படி முக்கியத்துவம்னா நம்ம செய்திகள் சார்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு வேகமாக நகர்ந்து போயிடுறோம் செய்தி முக்கியத்துவம் சார்ந்து ஆனால் சில இந்த மாதிரியான விஷயங்களில் நின்று நிலையாக வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுல கௌதம சன்னா தொடர்ந்து எழுதிட்டு வர்றாருன்னு நான் பார்க்குறேங்க ஓகே கடற்கரை அழகேச பாண்டியன் இருந்து நான் சொல்லிடலாம் ஓகே நான் கட்டுரை குறிப்பிட வர அது கொஞ்சம் நீளமான கட்டுரை அவர் ஏற்கனவே குறிப்பிட்டார் கோவை சா காந்தி அவர்கள் மின்தட்டுப்பாடு பற்றிய சற்று மிக நீண்டமான கட்டுரை அதுதான் எனக்கு இந்த வருடத்தில் மிக முக்கியமான நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டின் சிறந்த பற்றி ஏன் கார்த்திக் எனக்கு வட்டியும் முதலும் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் என்னென்னா என்னை சுற்றி இருக்கிற பல பேர் அந்த தொடரில் வராங்க ஆனால் இவங்களை இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா இந்த விதமாக பார்க்க முடியுமா ஒவ்வொரு விஷயங்களையும் உள்வாங்கி அதை அழகாக கொடுக்கிற விதம் இருக்குல்ல அந்த நடை வந்து நிச்சயமாக எல்லாரையுமே இருக்கக்கூடிய ஒரு நடை சிறந்த தொடர் பற்றி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வழக்குரைஞர் முருகவேல் அப்படின்னு எரியும் பணிக்கான மொழிபெயர்த்தவர் அவர் வந்து கார்ப்பரேட் என்ஜிஓக்களும் புலிகள் காப்பகம்னு ஒரு கற்ற நாங்கள் பூவில் போட்டோம் குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு உள்ளே இருக்கிற அரசியல் புலிகள் காப்பகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றினா ஒரு அதிரடியான ஒரு கட்டுரை அது ஓகே நான் வந்து இரண்டு பேர்களை குறிப்பிட விரும்புகிறேன் ஒருத்தர் வந்து உயிரோசியில் ஷா பேர் அவருடைய பேர் அவர் வந்து உணவு கலாச்சாரத்தை பற்றி அயல் பசிக்கிற பேரில் தொடர்ந்துட்டு இருக்கார் அது ஒரு முக்கியமான தொடர் ரெண்டாவதாக வந்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்டிகள் எழுதியிருக்கக்கூடிய ஆமுத்து கிருஷ்ணன் ரெண்டு பேருடைய பத்தி ஆமுத்து கிருஷ்ணன் ஓகே யா வட்டி முதல் சிறந்த தொடர் நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர் பர்சனலாக அதை படிக்கும்போது தீராமல் வந்துக்கிட்டே இருக்கு நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரியே இருக்குது அப்புறம் நானே ஒரு தொடர் எழுதணும்னா கூட இனி என்ன எழுதுறதுன்ற ஒரு அளவுக்கு நிறைய ஒரு வெரைட்டியான ஆட்கள் எல்லாத்தையும் ஓகே ராஜமுருகன் ஆக்சுவலாக இப்போ இவங்க மட்டும் இல்லை வெளியிலேருந்து நம்ம எடுக்கிற அந்த ஒப்பீனியன்லேயும் வட்டி முதலும் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஹவு டு ஃபீல் அபவுட் இட் அதுக்கு முக்கிய காரணம் வந்து விகடன்னுங்கிற பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தொடர்கள் வருது நிறைய நான் சிறப்பாக எழுதுறாங்க அது கொண்டு போய் ரீச் ஆகிற மக்களுக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவர் சொன்ன மாதிரி சின்ன விஷயங்களை எழுதுறது பெரிய விஷயங்களை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம பார்க்குற ஆனால் கவனிக்காமல் போகிற ரொம்ப சின்ன சின்ன வாழ்க்கையோட விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாரோடைய லைஃப்லையும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் அதை பற்றி எழுது எனக்கு வரக்கூடிய ஃபோன்கள் எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பெண்கள் தான் பேசுகிறாங்க குடும்பத் தலைவிகள் அப்படி தான் பேசுகிறாங்க ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மனிதர்களை யதார்த்தத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் நுட்பமான உணர்வுகளோடும் எழுத்துக்களில் சித்தரித்தமைக்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டின் சிறந்த பத்திரிகை தொடராக முருகன் எழுதிய வட்டியும் முதலும் அடையாளப்படுத்தப்படுகிறது